इच्छा द्वेष समुद्वेन द्वंद्व मोहेन भारत सर्वभूतानि सम्मोहं सर्गे यांति परंतप। मोलिवेरपु पोरलुरे वलंगियवर देवत्र अभयचनंद भक्ति विदान स्वामी प्रभुपाद अखिलोलो कृष्ण भक्ति एकतिन सापगाचार्य। भरदगुल तोंडले एदिरिगले वेल्वोने விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். பொருளுரை: தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே உயிர்வாளிகளின் உண்மையான சுரூப நிலையாகும். இந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது என்னும் மயக்கத்தினை ஒருவன் அடையும் போது அவன் மாயையின் சக்தியினால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு எனும் இருமையில் தோன்றுகிறது. இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால் முழுமுதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் முட்டாள் மனிதன் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்கிறான். விருப்பு வெறுப்புகளால் களங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இருமையாலும் அறியாமையாலும் மயங்கியவர்கள் பரமபுருஷ பகவான் ஜடசக்தியினால் படைக்கப்பட்டவர் என்று எண்ணுகின்றனர். இஃது அவர்களது துரதிருஷ்டம். இவ்வாறு மயங்கியவர்கள் அதற்கு அடையாளமாக மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம் போன்ற மயக்கங்களில் ஆழ்ந்து இவள் எனது மனைவி, இஃது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர். இதுவே மயக்கத்தின் இருமைகளாகும். இருமைகளால் இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பரதகுல தொண்டலே எதிரிகளை வெல்வோனே, விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். பகவான் கிருஷ்ணர் இங்க எல்லா ஜீவன்களும் எப்படி பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி விளக்குறார். எல்லா ஜீவன்களுமே இருமைகளில் மயங்கி இருக்காங்க. அப்படி மயங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால குழப்பத்தோட பிறந்திருக்காங்க அப்படிங்கிறார். இருமைகள் அப்படின்னா என்ன? துவந்த்வ, கிருஷ்ணர் உபயோகப்படுத்துற சமஸ்கிருத துவந்த்வ மோகேன பாரதா. துவந்த்வ இருமைகள்னால மயங்கி இருக்காங்க. ஓ பாரதம், அர்ஜுனனுடைய பெயர் இங்க பாரதம் அப்படின்னு அழைக்கப்படுறான். பரத வம்சத்தின் மூலமா வந்ததுனால அர்ஜுனனுடைய பெயர் பாரத. அடுத்த வரியில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயரையும் உபயோகப்படுத்துறார், பரந்தப்பா. பரந்தப்பா அப்படின்னா எதிரிகளை வெல்லக்கூடியவன் அர்ஜுனன். இங்க பரந்தப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு விதத்துல பொருள் கொடுக்கலாம். ஒருத்தருடைய எதிரியா இருக்கக்கூடிய இந்த இருமைகள், அதையும் வெல்லக்கூடியவன் அர்ஜுனன். அர்ஜுனன் பொதுவா எதிரிகளை வெல்லக்கூடியவன் அப்படின்னு இங்க சொல்லப்படுறான், எப்பவுமே சொல்லப்படுறான். இந்த இடத்துல எதிரிகளை வெல்லக்கூடியவன் அப்படின்னு அவன் சொல்லப்படும் போது இங்க குறிப்பா பகவான் துவந்த மோகன் அத ஒரு எதிரியா குறிப்பிடுறார். எல்லாரும் இருமைகள்ல மயங்கி இருக்காங்க. இச்சா துவேஷம், இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து எதிரியா குறிப்பிடுறார். எதிரிகளை வெல்வோனேன்னு நீ அறியப்படுற, இந்த எதிரிகளை நீ வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனுக்கு வலியுறுத்துறார். இச்சா துவேஷ, கிருஷ்ணர் எத்தனையோ துவந்த்வா இருக்கு. இங்க ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில கொடுக்கிறார், மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இதெல்லாமே இருமைகள். ஒன்ன நம்ம நல்லதா நினைக்கிறோம், இன்னொன்னு நம்ம வந்து கெட்டதா நினைக்கிறோம். ஒரு விஷயம் சுகம் நினைக்கிறோம், இன்னொரு விஷயம் துக்கம் நினைக்கிறோம். ஒரு விஷயம் மானம், நமக்கு மானமான விஷயம் நினைக்கிறோம், இன்னொரு விஷயத்தை அவமானமா நினைக்கிறோம். இது எல்லாமே வந்து இருமைகள்னு சொல்லப்படும், இந்த பௌதிக உலகத்தினுடைய இருமைகள். உண்மையில எது ஒருத்தனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியும், எது ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும் இந்த உலகத்துல பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் நல்ல அருமையா சமைச்சு வயிறு ரொம்ப சாப்பிட்டானா அது அவனுக்கு இன்பம்.
உண்மைதானே? அதுவே அவன் பட்டினி கிடந்தானா அது அவனுக்கு துன்பம். ஆனா இந்த இன்ப துன்பம் எல்லாமே இந்த உடலை சார்ந்துதான் இருக்கு. இங்க பிரபுபாத் கொடுக்கக்கூடிய எல்லா இருமையுமே உடலை சார்ந்துதான் இருக்கு. மான அவமானம் எதை சார்ந்து இருக்கு? உடலை சார்ந்துதான் இருக்கு. இந்த உடலுக்கு தான் மானம், இந்த உடலுக்கு தான் அவமானம். உலகத்துல எத்தனையோ புகழ்பெற்ற நபர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த புகழ்பெற்ற நபர்கள்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? யாரு கண்டா? மக்கள் இன்னும் அவங்க பேரை சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அப்ப அந்த மான அவமானம்லாம் எதை சார்ந்தது? உடலை சார்ந்தது தான். இந்த உடலுக்கு தான் மான அவமானம், இந்த உடலுக்கு தான் இன்ப துன்பம், இந்த உடலுக்கு தான் ஆண் பெண், இந்த உடலுக்கு தான் நல்லது கெட்டது, இந்த உடலுக்கு தான் சுகம் துக்கம். இந்த உடலை அடிப்படையா வச்சிருக்கிறதுனாலதான் எங்க ஸ்ரீல பிரபுபா சொல்ற மாதிரி, இவள் எனது மனைவி, இஃது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றன. இந்த இருமைகள் எல்லாம் வரும் ஒருத்தன் இந்த உடலை சார்ந்திருக்க காரணத்தினால். இந்த இருமைகள் எல்லாத்துக்குமே மூலமா, இந்த இருமைகள் எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருக்கக்கூடியது என்னங்கிறத இங்க பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இச்சா துவேஷம், விருப்பு வெறுப்பு, இதுதான் மற்ற இருமைகள் வர்றதுக்கு காரணமாக. ஒருத்தன் ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இந்த எல்லா வேறுபாடுகள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது இச்சா துவேஷம், விருப்பு வெறுப்பு. ஒருத்தன் இது எனக்கு விருப்பமானதுன்னு நினைக்கிறான், இன்னொரு பொருள் எனக்கு நான் வெறுக்கக்கூடியதுன்னு நினைக்கிறான். அப்படி அவன் விருப்பமான பொருள் எனக்கு ஒரு பொருள் விருப்பமானது, இன்னொரு பொருள் எனக்கு விருப்பப்படாதது அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும் போதுதான் ஒவ்வொரு வேற்றுமையுமே வர ஆரம்பிக்கும். இந்த வேற்றுமைகள் எல்லாமே இந்த இச்சா துவேஷத்தினாலதான் ஆரம்பமாகும். அதான் இங்க பகவான் கிருஷ்ணர் சொல்றார். கீதையில நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம் இந்த துவந்த்வ அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கப்பட்டு வருது. கிருஷ்ணர் இந்த துவந்தத்துல இருந்து ஒருத்தன் விடுபடணும் அப்படிங்கிறார். சுக துக்க சமய கிருத்வா லாபோ லாபோ ஜெயோ ஜெயோ, கிருஷ்ணர் சொல்றார். ஒருத்தனுக்கு சுக துக்கம் எல்லாத்தையும் சமமா கருதணும், லாபோ அலாபோ அதாவது லாப நஷ்டத்தை வந்து சமமா கருதணும். இப்படி பல இடங்கள்ல கிருஷ்ணருடைய உபதேசம் கீதையில வர்றதை நம்ம பார்க்கலாம். ஒருத்தன் வந்து கல்லையும் பொன்னையும் சமமா கருதணும், இப்படிலாம் கிருஷ்ணர் வந்து பல இடங்கள்ல உபதேசம் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல அது எல்லாத்துக்கும் மூலமா, எல்லாத்துக்கும் அடிப்படையில எந்த காரணத்தினால எல்லா பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இச்சா துவேஷம், ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய ஆசை, விருப்பு வெறுப்பு, அல்லது ஆசை அப்புறம் வெறுப்பு. இங்க ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையின் ஆரம்பத்தில் சொல்றார், முழு முதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதே உயிர்வாளியின் உண்மையான சொரூப நிலையாகும். ஜீவரோ சுரூபஹோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். நம்ம எல்லாருடைய உண்மையான நிலை கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ற உண்மையான நிலையிலிருந்து நம்ம பிரிஞ்சு வரும்போது, கிருஷ்ணர் சொல்றார், அந்த நிலையிலிருந்து பிரிவது என்ன மயக்கத்தை ஒருவன் அடையும் போது, பிரபுபாத் சொல்றார், அந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது என்னும் நிலையை மயக்கத்தை ஒருவன் அடையும் போது ஒருவன் மாயையின் சக்தியினால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். ஒருத்தன் இந்த இச்சத்வே, இந்த ஒருத்தனுடைய உண்மையான நிலை கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியது. அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய நிலையிலிருந்து ஒருத்தனுக்கு மோகம் வரும்போது, அதாவது மயக்கம் வரும்போது, அவனுக்கு இந்த இச்சா துவேஷா அப்படிங்கிற இருமைகள் பிறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் படிப்படியா பகவானை மறந்துடுறான். பகவானை மறந்ததுக்கு அப்புறம் அவன் இந்த உலகத்தினுடைய பிறவிகளில் சிக்கிண்டு தவிக்கிறான். மாயினுடைய சக்தியில மாட்டிக்கொண்டு அவன் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான். பகவானை பத்தி அவனால புரிஞ்சுக்க முடியல. அந்த நிலைக்கு ஒருத்தன் பயறான். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, யார் ஒருத்தர் விருப்பு வெறுப்புல உட்படுத்தப்பட்டு இருக்காங்களோ அவங்களால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இந்த நபரை பிடிக்கும், எனக்கு இந்த நபரை பிடிக்காது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா அவனால பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்?
ஏன் புரிஞ்சுக்க முடியாது? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பகவான் சம்பந்தப்பட்டதுதான். அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? அதனால உடனே எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிடலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இச்சா, எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும், எல்லா விஷயத்தையும் நான் விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன்? எல்லாமே கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டது தானே. எனக்கு அப்படிங்கிற நிலையில வரும்போது சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தும் போது எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். சமீபத்தில் ஒரு போலியான ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஊரில், உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அதில் ஒருத்தர் சொன்னார், அனைத்திற்கும் ஆசைப்படணும். கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியமாக இருக்கும். ரொம்ப தமிழ் நயம் பொதிந்ததாக தெரியலாம். அனைத்திற்கும் ஆசைப்படு. ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டோம்னா நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாருமே அனைத்திற்கும் ஆசைப்பட்டு தான் இருக்காங்க. அதை தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அனைத்திற்கும் ஆசைப்படுதல் அப்படின்னா பார்க்குறோம் நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அவனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அவன் ஆசைப்படுறான். அவனுடைய பார்வையில எது தென்படுதோ அதுக்கு அவன் ஆசைப்படான். ஒரு எறும்பு அதனுடைய பார்வையில ஒரு சக்கரை தென்பட்டதுன்னா அந்த சக்கரைக்கு ஆசைப்படுது. ஒரு மனுஷன் அவனுடைய பார்வையில கார் பட்டதுன்னா அந்த காருக்கு ஆசைப்படுறான். ஆனா அதே மனுஷனுடைய பார்வையில ஹெலிகாப்டர் பட்டதுன்னா அந்த ஹெலிகாப்டருக்கு ஆசைப்படுறான். அந்த மனுஷனுடைய பார்வையில சைக்கிள் பட்டதுன்னா அந்த சைக்கிளுக்கு ஆசைப்படுறான். மனுஷனுடைய பார்வையில பொண்ணு பட்டதுன்னா அந்த பெண்ணுக்கு ஆசைப்படுறான். இப்படி தன்னுடைய பார்வையில எதெல்லாம் படுதோ அது எல்லாத்துக்கும் ஒருத்தன் ஆசைப்படக்கூடியவனா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். உண்டா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒருத்தன் ஆசைப்பட்டு இருக்கான். அந்த இச்சா அது எங்க இருந்து வருது? நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியவன். இங்க ஸ்ரீல பிரபுபா கொடுக்கிறார், ஜீவரோ சுரூபகோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். இதை எப்ப ஒருத்தன் மறக்கிறானோ அப்ப அவனுக்கு இந்த பௌதி உலகத்தினுடைய துவந்தத்துல அவன் மாட்டிக்கிறான். இந்த பௌதி உலகத்தினுடைய விருப்பு வெறுப்புல அவன் சிக்கி கொள்வான். கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு எப்போ ஒரு ஜீவன் தான் தனியா அனுபவிக்கணும்னு நினைக்குதோ அப்ப அவன் அந்த ஜீவன் இந்த பௌதி உலகத்துக்குள்ளார வரான். அப்ப அந்த ஜீவன் இந்த பௌதி உலகத்தினுடைய துன்பங்கள்ல சிக்கிக்கொள்றான். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நான் கஷ்டப்படுறேன், கடவுள் என்ன ஏன் இப்படி துன்புறுத்துற? கடவுள் உன்னை துன்புறுத்தலப்பா, நீயா விரும்பி இந்த துன்பத்துல எடுத்துட்டு இருக்க? நீ கடவுளை விட்டு தனியா ஆனந்திக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைச்ச காரணத்தினாலதான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இச்சா, அந்த ஒரு ஆசை, பகவானை விட்டு தனியா அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசைதான் இன்னைக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அதனால நம்ம அந்த ஆசையை விட்டொழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கீதையில பல இடங்கள்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆசைகளை விட்டொழிக்கிறத பத்தி பகவான் கிருஷ்ணர் மறுபடியும் வலியுறுத்துறார். இந்த அனைத்திற்கும் ஆசைப்படுதல் அப்படிங்கறதெல்லாம் ஆன்மீகத்துக்கு ஒத்து வராது. ஆன்மீக அறிவில்லாதவர்கள் வேணா அனைத்திற்கும் ஆசைப்பட சொல்லி சொல்லலாம். ஆனா யார் ஒருத்தருக்கு ஆன்மீக அறிவு இருக்கோ அவங்க எதற்கும் ஆசைப்பட மாட்டாங்க. உண்டா இல்லையா? எதற்கும் ஆசைப்படாம இருந்துடலாமா? அதுக்கு எல்லாம் அவங்க விளையாட்டுங்க. அடுத்து எதற்கும் ஆசைப்படாம இருந்துடலாமான்னு அதுக்கு ஒன்றும் பதில காணமே. எதற்கும் ஆசைப்படாம இருக்க முடியுமா? ஏன் முடியாது? மாயை விடாது. ஆனா மாயை நம்ம வெற்றி கொண்டுதானே ஆகணும். அதுதானே மொத்த பயிற்சியுமே. அனைத்திற்கும் ஆசைப்படலாமா? அனைத்து எதுக்குமே ஆசைப்படாம இருக்கலாமா? அதுதான் கேள்வி.
கிருஷ்ணருடைய மகிழ்ச்சிக்காக நம்ம ஆசைப்படலாம், நம்மளுடைய சொந்த விஷயத்துக்காக ஆசைப்படக்கூடாது. எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருக்கோம், இச்சா இச்சா அப்படிங்கறத தேவைதான் நமக்கு. இச்சா அப்படின்னா ஆசை. ஆசை எதுக்காக ஒருத்தனுக்கு வருது? எதுக்காக ஒருத்தன் ஆசைப்படுறான்னா, அதுல அந்த ஆசைப்பட்டு அடையக்கூடிய பொருள்னால அவனுக்கு இன்பம் கிடைக்குங்கிறதுக்காக ஆசைப்படுறான், உண்டா இல்லையா? அவன் அடையக்கூடிய இன்பத்துக்காக தான் ஆசைப்படுறான். அந்த இன்பத்தை அடையக்கூடிய எண்ணம் அல்லது ஆசைப்படக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளாரையும் எப்பவுமே இருக்கக்கூடியது, எல்லாருக்கிட்டையும் எப்பவுமே இருக்கக்கூடியது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, குறிப்பா புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மாயாவாதிகள், அவங்க சொல்லுவாங்க ஆசையே இல்லாம ஆயிடணும், நிராசை, ஆசை இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா அது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேத சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது சாத்தியம் இல்லை. ஜீவனுடைய இயற்கை ஆனந்தமயோபியசா, எப்பவுமே ஆனந்தத்தை தேடக்கூடியது ஜீவனுடைய இயற்கை, நம்மளுடைய இயற்கையே அது. நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு தான் இருக்காங்க உலகத்துல. நான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இருக்காங்க, அது தவறுன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த ஆசைப்படக்கூடிய தன்மை எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஏன் இருக்கு? ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க நீங்க ஆசைப்படக்கூடாதுங்க, இருக்குதே ஆசைப்படக்கூடிய எண்ணம் இருக்க, ஏன் இருக்கு அது? ஆமா இருக்கும், ஏன்னா அது ஆத்மாவினுடைய இயற்கை. ஆனந்தமயோபியசா, ஆத்மா எப்பவுமே ஆனந்தமயமா இருக்க வேண்டியது. ஆனந்தமயமா இருக்கணும்னா அந்த ஆனந்தத்துக்காக அவன் விருப்பப்படுறான், அது ஆத்மாவினுடைய இயற்கை. ஆனா அந்த ஆனந்தம் அல்லது அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான இயற்கை. ஜீவரோ சொருப்போய் கிருஷ்ணர் நித்திய தாஸ், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும் நம்மளுடைய ஆசை. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுனால வரக்கூடிய ஆனந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளுடைய வேற விஷயங்களுக்கு, அதாவது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தவிர வேற விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இதுதான் கருத்து. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பல பேர் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வாழலாம், எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வாழ்றவங்களை பார்க்கறோம் நம்ம வாழ்க்கையில. எவன் ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டே இருக்கானோ அவனுக்கு வந்து என்றைக்குமே நிம்மதிங்கிறதே கிடையாது. ஒரு சிலர் வெளித்தோற்றத்துல சொல்லலாம் நான் எதுக்குமே ஆசைப்படுறது இல்லை அப்படின்னு, ஆனா ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு செயலையும் அவனுடைய இன்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு செயலையும் அவன் தன்னுடைய விருப்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனுக்கும் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த ஜட உலகத்துல. ஜட உலக விஷயங்களை அவன் வந்து விரும்பிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய புலனின்பத்தை விரும்பிட்டு இருக்கான். அந்த புலனின்பத்தை விரும்பக்கூடிய காரணத்தினாலதான் அவன் இந்த உலகத்துல இருக்கான். அப்படி இல்லைன்னா அவன் கிருஷ்ண பக்தியில தூய பக்தன் ஆயிருப்பான். தூய பக்தர்கள் இந்த விருப்பு வெறுப்புகள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டவர்கள், இதுல இருந்து விடுபட்டவர்கள். நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்துல அல்லது பகவான் கிருஷ்ணருடைய உபதேசத்தின் பிரகாரம், பகவத்கீதையின் பிரகாரம் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அந்யாபிலாஷித்த சூன்யம்னு சொல்றோம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறத தவிர வேற உனக்கு ஏதாவது ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசையை நீ முடிச்சிடும்னு சொல்றோம். அந்த ஆசைகள் கூடாதுன்னு சொல்றோம். ஆசைகளே கூடாதுன்னு சொல்லல நம்ம, அது சாத்தியமும் கிடையாது. பல பேர் நீங்க பார்க்கலாம் எங்களுக்கு எந்த ஆசைகளுமே இல்லை அப்படின்றவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒரு சில மருத்துவமனைகளை திறக்கலாம், இல்ல அவங்க வந்து ஒரு சில கல்வி நிறுவனங்களை திறக்கலாம். அப்படின்னா என்ன, அதனால அவங்க ஆசைப்படுறாங்க. ஒரு சிலர் ஆசையே கிடையாது, ஆசையே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த அத்தகைய கொள்கையை எல்லா இடத்துலையும் பரப்பக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஆனா அவங்களும் ஆசைப்படுவாங்க உலகத்துல அமைதி வரணும்னு. அதுவும் ஒரு ஆசை தானே. அப்ப ஆசையே கூடாதுன்னு நீ பிரச்சாரம் பண்றிய, உன்னுடைய பிரச்சாரத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் வேறுபாடு இருக்கே. புத்த மதத்தினுடைய பெரிய தலைவர், அவருக்கு அமைதிக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. புத்த மதத்தினுடைய கொள்கை என்ன? ஆசையே படாத. அப்போ உன்னுடைய கொள்கைக்கும் பயிற்சிக்கும் வேறுபடுது. அப்போ உன்னுடைய கொள்கை தவறா உன்னுடைய பயிற்சி தவறா? ரெண்டுமே தவறு, அதுதான் உண்மை.
ஏன்னா அந்த கொள்கை பயிற்சி செய்ய முடியாதது. ஆசைப்படாமல் இருக்க முடியாது. ஒருத்தர் அமைதிக்காக ஆசைப்பட்டாலும் அதுவும் ஆசைதான். எதெல்லாம் ஒருத்தனுடைய விருப்பம், அவன் விருப்பப்படுறான், அமைதியை விருப்பப்படுறான், அமைதியின்மையை வெறுக்கிறான், அப்ப அங்க விருப்பு வெறுப்புங்கிறது இருக்கு. எப்படி நீ ஆசை இல்லைன்னு சொல்ல முடியும்? முடியாது. இன்னொருத்தர் பிரபலமான நபர், அவங்களுடைய தத்துவம் மாயாவாதிகள். மாயாவாதிகளுடைய தத்துவம் பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பொய், அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, ஆசையே கூடாதும்பாங்க அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் சிறையில இருந்து வெளியில வர்றதுக்காக எத்தனையோ வக்கீல வச்சு முயற்சி பண்றாங்க. ஏன் சிறைச்சாலையில இருந்தாலும் சரி, சிறைக்கு வெளியில இருந்தாலும் சரி, எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. நீ எல்லாமே மித்தியா. உங்களுடைய, அதாவது மாயாவாதிகள், அவங்களுடைய கொள்கையின் பிரகாரம் இந்த ஜகத் மித்தியா, இந்த உலகமே பொய். இந்த உலகமே பொய்யுங்கும் போது சிறைக்குள்ளா இருந்தா என்ன, சிறைக்கு வெளியில இருந்தா என்ன, நீ ஏன் அவ்வளவு செலவு பண்ணி எத்தனையோ வக்கீலை உபயோகப்படுத்தி சிறையில இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்? அப்படின்னா உனக்கு சிறை, உனக்கு ஒரு ஆசை இருக்கு அங்க, ஆனா ஆசையே இல்லாத மாதிரி நீ காட்டிக்கிற. இது வந்து கபடத்தனம். பகவான் கிருஷ்ணர் கீதையில மூன்றாவது அத்தியாயத்துல சொல்ற, ஒருத்தன் வந்து வெளி தோற்றத்துல புலனின்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனதுல அவன் வந்து புலனின்பத்துக்காக திட்டம் தீட்டு இருந்தானா, அவன் வந்து கபடதாரின்னு அழைக்கிறார். இந்த உண்மையிலேயே யார் ஒருத்தர் எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உண்மையிலே கபடதாரி தான். ஏன்னா ஆசை இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஜீவனுடைய இயற்கை அது ஆனந்தமயோ பேஷா, எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது. ஆனந்தமா இருக்கிறனா என்ன, அதுக்காக ஆசைப்படுறது. ஆனா சாஸ்திரங்கள்ல மறுபடி மறுபடியும் சொல்லப்படுது, ஆசைப்படாத ஆசைப்படாத ஆசைப்படாத. என்ன, ஒரு பக்கம் ஆசைப்படுறது இயற்கைன்னு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் ஆசைப்படாத ஆசைப்படாதன்னு கிருஷ்ணர் மறுபடி மறுபடி சொல்றாரு. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய சொந்த இன்பத்துக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது, பகவான் கிருஷ்ணருக்காக ஆசைப்படணும். அதுதான் வந்து கருத்து. அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் ஒருத்தன் குழம்பிய நிலையிலேயே இருப்பான், மோகேன மோகத்திலே இருப்பான். ஏன்னா அவனுக்கு, அவன் ஒரு விஷயத்த தன்னுடைய புலன்களின் அடிப்படையில ஆசைப்படுறான், அதே புலன்களின் அடிப்படையில ஒரு விஷயத்த வெறுக்கிறான். அவனுடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே அவனுக்கு எது இன்பத்தை கொடுக்குமோ அதன் அடிப்படையில அவனுடைய விருப்பு வெறுப்பு இருக்கு. இந்த ஒரு நபர் எனக்கு இன்பத்தை கொடுப்பார், அதனால இந்த நபரை நான் விரும்புறேன். இந்த நபர் எனக்கு இன்பத்தை கொடுக்கறது இல்ல, துன்பத்தை கொடுக்கிறார், அதனால நான் இந்த நபரை வெறுக்கிறேன். எல்லாமே என்னுடைய புலனின்பத்தை சார்ந்து நான் செயல்படுறேன். அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லப்படுது, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்துல, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தாரே பலி காம், கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்சா தாரே தாரே பிரேமனா. ஆத்மேந்திரிய, என்னுடைய சொந்த இந்திரியத்துக்கு ஆத்மேந்திரிய பிரீத்தி, என்னுடைய சொந்த புலன்களுடைய பிரீத்தி, புலன்களுடைய இன்பத்துக்காக நான் விருப்பப்பட்டேன்னா அதுக்கு பேர் காமம். அதுவே கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி ஈச்சா, அதுவே கிருஷ்ணருடைய இந்திரியத்துக்கு திருப்திப்படுத்தணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா அது பிரேமனா, அது தூய அன்புன்னு சொல்லப்படும், பிரேமைன்னு சொல்லப்படும். அங்கேயும் இச்சா சொல்லப்படுது, கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்சா. இங்க சொல்றார் கிருஷ்ணர் இச்சா வேண்டாங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்சா தாரே பிரேமனா, அது பிரேமைன்னு சொல்லப்படுது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய சொந்த புலனின்பத்துக்காக நம்ம படக்கூடிய ஆசைக்கும், பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம படக்கூடிய ஆசைக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் மேலோட்டமா பாக்குறதுக்கு ஆசைதான், ஆனா அது ரெண்டும் இரு துருவமா இருக்கு, ரெண்டும் வேறுபட்ட துருவங்கள், கருப்பு வெள்ளை மாறுபட்ட நிறம். இன்னும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படும், தங்கம் கல்லு ரெண்டுமே வந்து சாலிட், என்ன சொல்லுங்க, ரெண்டுமே கடினமான ஒரு பொருள் தான், ரெண்டுமே வந்து கனமான பொருள், கல்லும் சரி தங்கமும் சரி, ஆனா ரெண்டுத்தினுடைய தன்மை முற்றிலும் வேறுபட்டது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதான் கலர் வேறையா இருக்கும், நிறம் வேறையா இருக்கும்,
இருந்தாலும் ரெண்டுமே வந்து ஒரு கடினமான ஒரு பொருள், தங்கமா இருந்தாலும் சரி கல்லா இருந்தாலும் சரி. ஆனா தங்கத்துக்கும் கல்லுக்கும் தன்மையினுடைய அடிப்படையில பார்க்கும்போது முற்றிலுமா வேறுபட்டு இருக்கு. அதுதான் நம்மளுடைய சொந்த ஆசைக்கும் பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஆசைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய புலனின்பத்துக்காக ஆசைப்படக்கூடாது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஆசைப்படலாம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக ஆசைப்பட்டோம்னா அத பிரேமைன்னு அழைக்கப்படுது. ஆசைப்படாம யாராலையும் இருக்க முடியாது. ஒன்னு இந்த பக்கம் போகணும், இல்ல அந்த பக்கம் போகணும். நம்மளுடைய இயற்கை ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரும் பகவானுடைய நடுத்தர சக்தின்னு சொல்லப்படுறோம், தட்டஸ்த சக்தி. பகவான் கிருஷ்ணர் அவருடைய விரிவுகள் இது எல்லாமே பகவானுடைய ஆன்மீக சக்தி அல்லது உயர்ந்த சக்தி. பகவானுடைய வெளிப்புற சக்தி அல்லது பகிரங்க சக்தி அல்லது தாழ்ந்த சக்தி அதுதான் இந்த ஜட உலகம். சரியா, நம்ம உயிர்வாளிகள் ஜீவன்கள் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். பகவானுடைய ஆன்மீக சக்திக்கும் பகவானுடைய பௌதிக சக்திக்கும் நடுவில் இருக்கக்கூடியது பகவானுடைய ஜீவசக்தி. எல்லாமே பகவானுடைய சக்தி தான், நம்மளும் பகவானுடைய சக்தி தான், அவருடைய சக்தியினுடைய வெளிப்பாடு தான். நம்ம ஜீவசக்தி நடுவில் இருக்கும், நடுத்தர சக்தி, தட்டஸ்த சக்தின்னு சொல்லப்படுது சமஸ்கிருதத்தில். அப்படின்னா ஒரு கரை, ஒரு ஆற்றினுடைய ஒரு கரை மாதிரி. கரை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில இருக்கலாம், கொஞ்ச நேரம் இந்த பக்கம் நிலத்துலையும் இருக்கலாம், எங்க இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் கரை. சரியா, அது மாதிரி ஜீவசக்தி, பகவானுடைய ஜீவசக்தியானது பகவானுடைய ஆன்மீக சக்தி கிட்டையும் போகலாம், பகவானுடைய பௌதிக சக்தி கிட்டையும் போகலாம். ரெண்டு சக்தியில ஏதோ ஒரு விஷயத்த இந்த ஜீவசக்தி தேர்ந்தெடுத்து ஆகணும். ரெண்டையும் நான் விட்டுருவேன்னா முடியாது. இதுதான் மாயாவாதிகள் பண்ணக்கூடிய தவறு. ரெண்டுமே தேவையில்லை, ரெண்டையுமே விட்டுறலாம்னா முடியாது, அது சாத்தியமே இல்லை. ஜீவன் கூட எப்பவுமே இருக்கு, கிருஷ்ணர் இருக்கார், மாயம் இருக்கு, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க முடியும். படிப்படியா ஒருத்தர் மாயிலிருந்து கிருஷ்ணர்கிட்ட போகலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒருத்தர் ரெண்டுமே இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அது சாத்தியமே இல்லாது. நம்ம சொல்றோம் அந்யாபிலாஷித்த சூன்யம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஆசையை தவிர மற்ற ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுருணும். நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம கைவிடணும். பொதுவா ஆசைகள் அப்படின்னு வரும்போது காஞ்சன காமினி பிரதிஷ்ட இது பொதுவா சொல்லப்படுது. சைத்தன்ய மகாபிரபு சொல்ற தன்னுடைய பிரார்த்தனையில, நா தனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீச காமே மம ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்து கீத்வை. அவர் சொல்ற நா தனம், எனக்கு தனம் வேண்டாம், அதாவது காசு பணம் வேண்டாம். உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் அதுவும் குறிப்பா நவீன காலத்துல இந்த பணத்துக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பணம் பணம் பணம்னு பித்து பிடிச்சி அலைகிறாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லலாம், பணம் பாதாள வரைக்கும் பாயணும். இன்னொன்னு கூட சொல்லலாம், பணம்னா பணம் கூட வாயை பழக்கும் சம்திங். என்ன சொல்லுவாங்க தெரியும், வேற பணம்னா பணம் கூட வாயை பழக்கும். ஏன்னா ஜனங்க எல்லாரும் அப்படிதான், அதுக்குதான் அலையிறாங்க. எத்தனை இடத்துல பாக்குறோம் இந்த பணத்துக்காக சொந்த உறவினர்களே ஒருத்தர் ஒருத்தர் பகைச்சுன்னு இருக்கிறத. ஏறக்குறைய 50% மக்களுக்கு மேல, குடும்பத்துக்கு மேல, ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் இந்த பண பிரச்சனை இருக்கும். அதாவது பண பிரச்சனை பணத்தினால வரக்கூடிய பிரச்சனை. அதுக்காக அவன் ஆசைப்பட்டு எவ்வளவோ பிரச்சனையை சேர்த்துட்டு இருப்பான். சொத்து தகரா எத்தனை கேஸ் போகுது கோர்ட்ல, பாதி கேஸ் சுற்றார் உறவினர். ஆனா பணம் அப்படின்னு வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ணனா அண்ணனா தம்பியா, தமிழ்ல கூட ஏதோ பாட்டு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலேயே. ஏதோ பழங்காலத்துல காசு இல்லைனா அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது எதுவும் கிடையாது, உறவுலாம் கிடையாது, எல்லாம் ஒதுக்கி தூரப்பட்டுருவாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு, எல்லாரும் பணத்துக்காக அலையிறாங்க. ஆனா
சைத்தன்ய மகாபிரபு பக்தி தொண்டர்ல என்ன சொல்றார், நாதனம் பணம் வேண்டாம், தனம் எனக்கு வேண்டாம், நாதனம் நான் ஜனம் ஜனங்க எனக்குன்னு ஒரு சில ஜனங்க வேணும், எனக்குன்னு ஒரு சிலர் வேணும், என்ன பின்பற்றக்கூடியவர்கள் வேணும், எனக்கும் நாலு பேர் ஜெய போடணும். நாம பார்க்கலாம் எத்தனை ஒவ்வொருத்தரும் என்ன யாராவது எங்க சமுதாய என்ன எனக்குன்னு ஒரு நாலு பேராவது இருக்கணும், அவனை புகழ்றதுக்குன்னு ஒரு நாலு பேராவது வேணும்னு எதிர்பார்க்கிறான் ஒவ்வொருத்தனும். அவன் ஒருத்த அவன் பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு தெரு கூட்டுறவனா இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு நாலு பேர் வேணும்னு எதிர்பார்க்கிறான் இன்னைக்கு. அதுவும் குறிப்பா இன்றைய சமுதாயத்துல நம்ம அதை நிறைய பார்க்கலாம். எல்லாரும் அவனுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார ஒவ்வொருத்தனும் ஜெய் போட்டுக்கிறதுக்கு, வேற எதுக்கு கிடையாது. அவனுக்குன்னு எனக்குன்னு ஒரு சில ஜனங்க வேணுங்க, அதுக்காக என்னென்னமோ பண்றான், தனக்குன்னு ஒரு ஜாதி ஏதோ ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு ஜனங்களை உற்பத்தி பண்ணிக்கிறான். ஒவ்வொரு அரசியல்வாதியும் பார்க்கலாம், தனக்குன்னு ஒரு ஜனத்தை உற்பத்தி பண்ணிக்கிறான். அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சார், நான் ஜனம், எனக்கு யாரும் வேண்டாம், நான் சுந்தரியும். உலகம் மொத்தமும் இதே பிரச்சனையில தான் ஓடிடும். சுந்தரி ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்கு, வேற என்ன ஆசை இருக்கு, நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமி, எனக்கு வந்து என்னை புகழக்கூடியவங்களும் யாரும் வேண்டாம், எனக்கு என்ன பின்பற்றக்கூடியவங்க என்ன புகழக்கூடியவங்க எதுவுமே எனக்கு வேண்டாம். ஓ ஜெகதீஷா, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை சொல்லும் போது இந்த இடத்துல ஜெகதீஷாங்க, இந்த ஜகத்துக்கு ஈசனே, இந்த இந்த உலகத்துக்கு அதிபதியே, இந்த உலக விஷயம் எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாங்க, எனக்கு என்ன வேணும், மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே, ஒவ்வொரு ஜன்மம் ஜன்மமா பவதா பக்திர் அகை துக்கி துறை, அகை துக்கி பக்தி, தங்கு தடை இல்லாம பகவானே உனக்கு நான் பக்தி பண்ணணும். பக்தி அப்படிங்கிறது தங்கு தடை இல்லாம செய்யப்படணும், எந்த ஆசைகளும் இல்லாம. ஆசைகள் இல்லாம இருந்துட்டா மட்டும் பத்தாது, அங்க பக்தியும் இருக்கணும். அதான் நான் முதலே சொன்னேன், மாயாவாதிகள் ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா ஆசைகள் இல்லாம இருக்க முடியாது. ஒண்ணு நீ கிருஷ்ணருக்கு ஆசைப்படணும், இல்ல மாயில நீ ஆசைப்படணும். அதனால நீ மாயில இருக்கக்கூடிய ஆசையை விட்டுடு, ஆனா கிருஷ்ணருக்கு ஆசைப்படும். எதுக்கு, கிருஷ்ணருக்கு பக்தி பண்றது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. அப்படிப்பட்ட ஆசை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம இந்த உலக வாழ்க்கையிலே தான் சிக்குண்டே இருக்கும், சுத்தின்றே இருக்கும். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இது வந்து முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும். இந்த அந்யாபிலாஷித்த சூன்யம், நம்ம வந்து மத்த ஆசை எல்லாத்தையும் விட்டுறணும். கஷ்டம், அவ்வளவு ஈஸியா நம்மளால விட்டுற முடியாது. ஏன்னா எத்தனையோ கோடான கோடி வருஷங்களா இதுலயே மூழ்கி கிடக்குறோம் இந்த ஆசைகள்லயே. ஆனா இந்த ஆசைகள்லாம் நம்ம விட்டுறணும், கிருஷ்ணர் மேல ஆசைப்பட ஆரம்பிக்கணும். கிருஷ்ணர் மேல நம்ம ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது படிப்படியா இந்த அந்யாபிலாஷ் இதர வித ஆசைகள் எல்லாம் படிப்படியா நம்மளை விட்டு போயிடும். ஆனா கிருஷ்ணர் மேல நம்ம ஆசைப்பட ஆரம்பிக்கலன்னா நம்ம அப்படியே எனக்கு ஆசை இல்லைன்னு நினைச்சுட்டே இருப்போம், ஆனா அங்க வந்து வெறுப்பு. எப்ப ஒருத்தனுக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலையோ அந்த இடத்துல அவனுக்கு வெறுப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த நபர், ஒரு உதாரணத்துக்கு சகோதரர்களுக்கு மத்தியில சண்டை நடக்கும், ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னேன், நிறைய பேர் அண்ணன் தம்பிங்கள்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளார இச்சா இருந்தது. என்ன இச்சா, இவன் என்னை திருப்திப்படுத்துவான், நான் அவனை திருப்திப்படுத்துவேன். ஆனா ஒருத்தர் ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியாத போது அங்க வெறுப்பு வருது. இச்சா இருந்தது, இச்சா எப்ப நிறைவேறலையோ அப்ப அது வெறுப்பாகும், விருப்பு வந்து வெறுப்பா மாறிடு. அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். கிருஷ்ண பக்தியில ஒருத்தன் இந்த பௌதிக விஷயங்களுக்கு ஆசைப்படுறது கிடையாது, அதனால பௌதிக விஷயங்கள்ல தோல்வி அடையும் போது அவன் வெறுப்படையறதும் கிடையாது. எதுக்காக வெறுப்படையறான், வெளியில மக்கள் பார்க்கலாம், உலகத்துல எல்லாத்துலயுமே விரக்தி அடைஞ்சு கிடப்பான். ஒரு உதாரணம் சொல்லலாம், சைத்தன்ய மகாபிரபுனுடைய கதையில ஒரு பிராமணர், அந்த பிராமணர் அவர் ஒரு குரு மாதிரி
அதாவது வேதம்லாம் வேத பாடம்லாம் சொல்லித்தரக்கூடியவர். பிராமணர் அப்படின்னா அப்ப எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க, இப்ப மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் பிராமணர்கள் கிடையாது. அப்ப பிராமணர் அப்படின்னா அவங்க வந்து வேதங்கள் சொல்லித்தருவாங்க, நிறைய பேருக்கு வேதங்கள் படிப்பாங்க, வேதங்கள் சொல்லித்தருவாங்க. அவர் வந்து ஒரு அநாத பையனை எடுத்து வளர்ப்பார். ஒரு பையன் அனாதையா இருப்பான், சரி பாவம் அனாதையா இருக்கானேன்னு சொல்லி அவனை எடுத்து வளர்ப்பார். சின்ன வயசுல இருந்து அவனை வளர்ப்பார், அவனை வளர்த்து அவனை படிக்க வச்சு, அதாவது அவரே பாடம் சொல்லி கொடுத்து அவனை வந்து வளர்த்திருப்பார். அவன் பெரிய மனுஷன், பெரியவனானறியும் அவன் ஒரு முஸ்லீம், அதுக்கப்புறம் முஸ்லீம் ஆனானா அதுக்கு முன்னாடியே முஸ்லீம் ஆனாதையாங்கிறது தெரியல. அவன் ஒரு முஸ்லீம், ஒரு சில தந்திரம்லாம் பண்ணி ஒரு ஒரு சின்ன பகுதிக்கு ராஜா மாதிரி ஆயிட்டான். ஒரு ராஜா அப்படின்னா அவனுக்கு நிறைய ராணி இருப்பாங்க. அந்த ராணியில ஒரு ராணி ஒரு நாள் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவன் முதுகுல வந்து ஒரு பெரிய கோடு இருந்தது, பெரிய கோடு இருந்தது. அந்த கோட்டை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் என்னது என்னது கோடு, எப்படி வந்த இந்த தழும்பு? இதுவா, என்னை எடுத்து வளர்த்தாருல அவர், அவர் நான் ஒரு தடவை ஒழுங்கா படிக்கலைங்கும் போது குச்சி வச்சு அடிச்சிட்டாரு, அது அவ்வளோ பெரிய தழும்பாயிடுச்சு. உங்களை அடிச்சிட்டாரு அவரு, அவர் எப்படி நீங்க இன்னும் உயிரோட வச்சு விட்டு வச்சிருக்கீங்க? நீங்க தான் ராஜாவாச்ச, அவர் தலையை நீங்க சீவிடணும். பொதுவா இந்த மாதிரி பெண்கள் பேசும்போது ஆண்கள் மயங்கிடுவாங்க. ராணி சொல்லும்போது ராஜாவால் தட்ட முடியல. ராஜா சொல்றாரு, இல்லை நான் அனாதையா இருந்தேன், என்ன அவர் தான் எடுத்து வளர்த்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, நீங்க ராஜா, உங்களை அடிச்சவரை நீங்க எப்படிங்க உயிரோட விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு. ராணி சொல்றத ராஜாவால் தட்ட முடியல. அதே சமயத்தில் ராஜாவால் தன்னை வளர்த்தவரையும் கொல்றதுக்கும் விருப்பாங்க. கடைசியில் முடிவு பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், சரி அவர் மேலே போய் தண்ணியை தெளிச்சு விட்டுருவோம். ஏன்னா அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்து மேலே தண்ணி தெளிச்சிட்டாங்க அப்படின்னா ஹிந்து சமுதாயம் அவங்கள ஒதுக்கிடும், யாரும் வேண்டாம் உன்னை வந்து சேர்த்துக்க மாட்டோம்னு ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்கிட்டா அவங்களுக்கு வந்து வேற கதியே கிடையாது, அவங்க வந்து ஒன்று முஸ்லீம் ஆயிடணும் இல்லை செத்து போயிடணும். அப்படி முஸ்லீம் வந்து தண்ணி தெளிக்கிறது, அதனால வரக்கூடிய அவமானம் வந்து மரணத்தை விட கொடியதாக கருதப்பட்டது. அதனால சரி அவரை கொல்றதுக்கு பதில தண்ணி தெளிச்சிடலாம், அதுவும் கொல்றதுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லி ராஜா ஒத்துண்டு அவர் மேல தண்ணியை தெளிச்சிடுவாங்க. ஏன்னா சமுதாயத்தில் அவ்வளோ ஒரு நிலை இருந்தது. உண்மையில இந்தியாவில் முஸ்லீம் மக்கள் தொகை பெருகினதுக்கு அது முக்கியமான ஒரு வழிமுறையா இருந்தது. எல்லாரையும் எல்லார் மேலேயும் ஒரு முஸ்லீம் வந்து தண்ணியை தெளிச்சிட்டானோ அவனும் முஸ்லீம் ஆகிடும். ஒன்று செத்து போகணும், இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த ஜனமும் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது, சரி முஸ்லீம் ஆகிடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆகிடுவான். ஸோ இந்த பிராமணர் மேலே தண்ணியை தெளிச்சதையும் மொத்த சமுதாயமும் அவரை ஒதுக்கி வச்சிருச்சு. இவர் ஒவ்வொருத்தட்டே போகிறார், நான் என்னப்பா பரிகாரம் செய்யறது, பரிகாரம் என்ன, போய் தற்கொலை பண்ணிக்கோ, அடுத்து நீ வந்து மறுபடி பிராமணனாக பிறக்கலாம். அந்த அளவுக்கு பிராமண சமுதாயம் கடுமையானதா இருந்தது அந்த காலத்துல. அவருக்கு தற்கொலை பண்றதுக்கு முழு மனது இல்ல, அவர் யோசிக்கிற என்ன பண்றது, இன்னொரு காசியில போய் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட கேக்குற, நான் என்ன பண்ணி அவர் வந்து கேக்குறார் காசியில, நான் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுன்னு. அங்கே இருக்கிறவங்க அவருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து தற்கொலைலாம் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் பிராமணராக நாங்கள் உங்களை ஏற்றுக்குறோம், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், என்னன்னா கொதிக்க கொதிக்க நெய்யை காய்ச்சி குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை வச்சுக்கிறோம், இல்லைனா நீங்கள் மறுபடியும் பிராமணராக பிறந்துடுவீங்க அப்படின்னா. அதாவது மொத்த சமுதாயமும் அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப எல்லா அவருக்கு வாழ்க்கை மொத்தம் வெறுப்பாய் போச்சு. அவர் வந்து எல்லாரும் தன்னை தன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தார், இச்சா இருந்தார். அந்த இச்சா திருப்தி அடையாத போது அவருக்கு வெறுப்பு வந்துடுச்சு, முழு வெறுப்பு, அவர் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அவர்.
என்னடா பண்றதுன்னு அவருக்கு புரியல. முஸ்லீம் ஆகிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. ஆனா வாழ்க்கையில் அவர் வெறுப்பு தட்டிடுச்சு. அவரு அந்த சமயத்துல அதிர்ஷ்டவசமா அவர் சைத்திரி மகாபிரபு பாக்குறார். சைத்திரி மகாபிரபு பார்த்து இது எல்லாத்தையும் சொல்லுவார். சொன்ன சைத்திரி மகாபிரபு, ஓ ரொம்ப சந்தோஷம், ஏன் நீ இதுக்கு போய் புலம்பின் இருக்க, எல்லாரும் உன்னை விட்டுட்டாங்கன்னு சொல்லி நேரா விருந்தாவனத்துக்கு போ, பிரச்சனையே இல்லாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு உன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருங்க. இங்க வந்து எந்த விருப்பு வெறுப்புக்கும் இடமே கிடையாது. விருப்பு வெறுப்பு அவர் வந்து அங்க விட்டொழிச்சாங்க. சைத்திரி மகாபிரபுடைய கருணையினால அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பெற்று தூய்மை அடைஞ்சார். இந்த கிருஷ்ண பக்தியில வைக்கக்கூடிய ஆசை பௌதிக ஆசையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அவருக்கு வந்து தன்னை சார்ந்து எத்தனையோ பேர் இருக்கணும், எனக்குன்னு ஒரு சில ஜனங்கள் வேணும், எனக்குன்னு ஒரு சமுதாயம் வேணும், இப்படிலாம் அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையினுடைய விளைவு என்ன? வெறுப்பு தான் மிஞ்சிச்சு. ஆனா அந்த ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்திரி மகாபிரபுவினுடைய கருணையை அவர் எடுத்துக்கொள்ளும் போது அவர் தூய்மை பெற்றார். இதை தான் நம்ம எல்லாரும் செய்யணும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஆசை பட்டுதான் நம்ம எல்லாரும் வரோம். ஆசை இருக்கு எல்லாருக்கும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்னுடைய உபதேசத்தின் பிரகாரம் நம்ம எப்படி இருக்கணும்னா, அன்யாபிலாஷித்த சூன்யம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கணும். மற்ற ஆசைகள் எல்லாத்தையும் சூன்யமாக்கிடணும். சரி, உடனே ஒரு சிலர் கேட்கலாம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை எனக்கு இருக்கு, ஆனா எனக்கு மற்ற ஆசையும் இருக்குதே. இந்த கேள்வி பல பேர் பல நேரங்களில் கேட்கறத நான் பார்க்கணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு உனக்கு முழு ஆசை இருக்கும் போது மற்ற ஆசைகள் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம திருப்பிட்டு கேட்போம். ஆ பிரபு, என்ன பிரபு இப்படிலாம் சொல்றீங்க, ஆனா இருக்கே உண்மை அப்படித்தானே இருக்கு. இருக்கலாம், ஆனா அதை வளர்க்க கூடாது. அங்கதான் வித்தியாசம் இருக்கு. அந்யாபிலாஷித்த சூன்யம் அப்படிங்கும் போது ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்ற அந்யாபிலாஷ சூன்யம் அப்படின்னு பக்தியை பத்தி வர்ணனை கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம யாருமே பக்தியை பயிற்சி பண்ணவே முடியாது. இதர வித ஆசையெல்லாம் சூன்யமாக்கணும்னு அது சாத்தியம் இல்லை. ஆனா அந்யாபிலாஷித்த சூன்யம் அப்படிங்கும் போது உனக்கு மற்ற ஆசைகள் இருந்தா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை நீ வந்து வளர்க்காத, அதை நீ வந்து விருத்தி பண்ணாத. அந்த அளவுக்கு நீ பண்ணினா அது பக்தியா கருதப்படும். அது மூலமா படிப்படியா ஒருத்தன் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு செய்ய முடியும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படணும் சொல்ல முடியாது, அபிலாஷித்த சூன்யம்னு சொல்ல முடியாது, எல்லா ஆசைகளையும் சூன்யமாக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, அந்யாபிலாஷித்த சூன்யம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறத தவிர மற்ற ஆசைகளை நீ வந்து சூன்யப்படுத்து. இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அப்படியே இருந்தா கூட ஆன்மீக பயிற்சிக்கு வரக்கூடியவங்க பெரும்பாலானோர் அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய ஆசையோட வெளி விஷயங்கள்னால இருக்கக்கூடிய ஆசை அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக வர்றவங்க எல்லாருக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் மற்ற ஆசைகள்னால தான் வர்றாங்க. கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், சத்துர்விதா பஜந்தே மாம் ஜனாசு குருத்தினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்னாசு அர்த்தார்த்தி கியானீச பரதர்ஷகம். நான்கு விதமான மக்கள் எங்கிட்ட வராங்க. யாரு? துன்பத்தில் இருக்கவங்க, செல்வத்தை வேண்டவங்க, கேள்வியுடையோர், ஞானிகள். இப்படி நாலு பேர் சொல்றாங்க. அதுல பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட துன்பத்தை போக்கணும்னோ இல்லை அவங்க வந்து செல்வத்தை விரும்பியோ கிருஷ்ணர்கிட்ட வருவாங்க. அதாவது இன்னொரு வார்த்தையில சொன்னா, ஆசைகளின் காரணத்தினால தான் ஜனங்க கிருஷ்ணர்கிட்டே வராங்க. நம்ம வந்து ஆசைகளே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப எப்படி அவங்கள செயல்படுத்துறது? ஒரு சிலர் பார்த்தோம்னா கிருஷ்ண பக்திக்கு வந்துடுவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க, இருந்தாலும் இந்த ஆசைகள் ஒருத்தர் வந்து இந்த சொந்த ஆசைகளுக்காகவே கிருஷ்ண பக்தியையும் பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. வெளி தொடர்ந்து எல்லா கிருஷ்ண பக்தியில முழுமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா உள்ள எத்தனையோ ஆசைகள் இருக்கிறத பார்க்கலாம். அந்த ஆசைகள்னாலேயே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா
இந்த கிருஷ்ண பக்தியினுடைய பயிற்சி முறை எப்படிப்பட்டது அப்படின்னா, இது நம்மளை படிப்படியாக தூய்மைப்படுத்தக்கூடியது. அதுதான் குருவினுடைய கருணை. குருவானவர் ஒரு சின்னோண்டு பொறி இருக்கு அப்படின்னா, ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்குறோம் நம்ம பொதுவாக, இப்போல்லாம் எல்லாருக்கும் கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, விறகு அடுப்பு சமைச்சவங்களுக்கு தெரியும், சமைக்காதவங்க நம்ம 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 சமையலறையில் போய் பார்க்கலாம். அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன பொறி விறகுல இருந்ததுன்னா, நாம் அப்படியே மெதுவாக விசிறணும்னா அந்த பொறி வந்து அப்படியே நெருப்பாங்க. அது அது மாதிரி தான் குரு வந்து ஒரு ஜீவன்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் ஆசை இருக்குதான்னு பார்ப்பார். கொஞ்சம் அவனுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே கவனமாக அவர் வந்து விசிறி விட்டு அது வந்து முழுசாக நெருப்பு பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு கதை சொல்வார். ஒரு ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அந்த ஜமீன்தார்கிட்ட எவனுமே வேலைக்கு வர மாட்டாங்க. அப்படியே யாராவது அவர் வீட்டு வேலைக்கு வந்தாலும் அவன் வந்து சீக்கிரமே ஓடி போயிடுறான். புதுசு புதுசாக மறுபடியும் வேலைக்காரனை வைக்க வேண்டிய பிரச்சனை வந்தது. வேலைக்கு யார் வந்தாலும் நிற்க மாட்டேங்கிறான். அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. என்ன தான் பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. அப்போதைக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தவர் சொன்னார், நீ வந்து உன்னுடைய வேலைக்காரனுக்கு தினமும் பாலாம் ரைஸ் பண்ணி கொடுங்க. அது வந்து வங்காளத்தில் ஒரு ஸ்பெஷல். இன்னும் நான் சொல்லணும்னா, ஒரு பாசுமதி அரிசி போட்டு அதில் நெய் ஊற்றி அதில் பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக அவனுக்கு சமைச்சு போடு அப்படின்னு. அவனுக்கு கொஞ்ச நாள் அந்த மாதிரி சமைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அவனுக்கு வேலை கொடு. அதாவது அவனுக்கு கொஞ்ச நாள் அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலை கொடுங்க. சரின்னு அவரும் அது மாதிரி சாப்பாடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வேலை கொடுத்தாரு. வேலை மறுபடியும் செஞ்சான். செஞ்சுட்டு வழக்கம் போல் இங்கே வேலை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். ஆனால் அவன் ஓடி போனதுக்கப்புறம் யோசிக்கிறான், அங்கே கிடச்ச பாதாம் சாதம், பாசுமதி அரிசி, நெய், இனிப்பு அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே, சரி அவர்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போகிறான். போயிட்டு, உங்கள் கூட நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், உங்களை புரிஞ்சு என்னால் இருக்க முடியலங்க, உங்ககிட்டே தான் வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க அப்படின். சரி சரி வா வா, சரி சரி வா வான்னு அவர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார். அப்புறம் அவனை வந்து வேலையை விட்டே போகல. அதுக்கப்புறம் அவன் படிப்படியாக அவர் அவருக்கு மேலே அந்த முதலாளி கிட்ட வேலை செய்கிறதுல அவனுக்கு ஆர்வம் உண்டு. இதை ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒப்பிடுவார். குரு கிட்ட வர்றவங்க பெரும்பாலும் எல்லாம் ஏதோ பௌதிக ஆசைகளோடு வருவாங்க. அதையும் அவர் அப்பப்ப ஏதோ கொஞ்சம் திருப்திப்படுத்தி அவனை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவன் வந்து எவ்வளவுதான் மோசமானவனாக இருந்தாலும் அவனை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்படி ஈடுபடுத்தி முயற்சி பண்ணி படிப்படியாக அவனை வந்து தூய்மைப்படுத்துவார். அதுதான் வந்து கிருஷ்ண பக்தர்களுடைய பணி. நம்ம யாரெல்லாம் ஓரளவு கிருஷ்ண பக்தி பயிற்சி எடுத்திருக்கோமோ, நம்மளை நம்மளுடைய குரு அப்படி தான் பயிற்சி பண்ணின்றிருக்கார். கீழே இன்னும் யார் வராங்களோ நம்மளும் அவங்களும் அப்படியே படிப்படியாக ஒருத்தவங்களை தூய்மைப்படுத்த முயற்சி பண்ணும். ஒரே நாளில் அந்யாபிலாசித்த சூன்யம் வந்துடாது. ஆனால் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது படிப்படியாக வரணும். அப்படி வரலைன்னா பயிற்சி பண்ணி பிரயோஜனமும் இல்லை. ஆனால் பயிற்சி பண்ணோம்னா நிச்சயம் வரும். ரெண்டும் இருக்கு. ஒருத்தருக்கு அந்த பயிற்சியை கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பணி. அதே சமயத்தில் இந்த கருத்து மறுபடியும் ஒருத்தருக்கு சொல்லித்தரப்படணும். அந்யாபிலாஷித்த சூன்யம் ஆகணும் ஆகணும் ஆகணுங்கிற அப்போ ஒருத்தனுக்கு அதுக்கான ஆசை வரும். நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கைவிடணும், இந்த பௌதிக உலகத்தினுடைய துன்பத்திலிருந்து நான் விடுபடணும், இந்த ஆசைகள்லேருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தனுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணமே வராத போது அவன் எப்படி அந்த இலக்கை அடைய முடியும்? இலக்கை அடைய முடியாது. அதனால நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ஆசை இச்சா அது வந்து மோகத்தினால இருக்கக்கூடாது. இங்கே கிருஷ்ணன் சொல்ற துவந்த மோகேன பாரதா, நம்மளுடைய இச்சாவானது மோகத்தினால இருக்கக்கூடாது. நம்மளுடைய இச்சா கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவையினால இருக்கும். கிருஷ்ணருக்காக நம்ம ஆசைப்படலாம், ஆனால் நமக்காக நம்ம ஆசைப்படக்கூடாது.
இது வந்து வெளியில பக்தர்கள் யார் இல்லையோ, யார் இந்த பக்தி தொண்ட பயிற்சி பண்ணலையோ, யார் ஒருத்தவங்க தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலையோ, அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. என்னங்க நீங்க சொல்றீங்க, வாழ்க்கையே இதுதான், நீங்க என்னன்னா அதெல்லாம் வேண்டாங்கிறீங்க. தனம் ஜனம் சுந்தரி இதுதான் வாழ்க்கை, அதையே வேண்டாங்கிறீங்க, அப்புறம் என்னங்க வாழ்க்கை அப்படிமா? ஆனா இது எல்லாமே ஒருத்தனை எந்த அளவுக்கு துன்பத்துல சிக்க வைக்குது. இந்த இச்சா, இந்த ஆசைகள் தான் ஒருத்தனுடைய பெரிய துன்பத்துக்கு விளக்காமை. அதன் காரணத்தினாலதான் ஒருத்தன் ஒவ்வொரு விஷயத்திலையும் துன்பப்பட்டுருக்கான், ஒவ்வொரு நாளும் ஒருத்தன் சீரழிஞ்சின்றிருக்கான். இதை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல வெறுப்பை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லலாம், ஒரு பாபா ஒருத்தர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, லவ் ஆல் ஹேட் நோ ஒன், எல்லார் மேலேயும் எல்லாரையும் மேலேயும் அன்பு செலுத்தி யாரையும் வெறுக்காத அப்படின்னு. ஆனா உண்மையில கிருஷ்ணர் இங்க சொல்லக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறது என்னன்னா, கிருஷ்ணர் மேல கொள்ளக்கூடிய வெறுப்பு. ஒருத்தன் எல்லா ஜீவனையும் நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொன்னானா, அதே சமயத்தில் அவன் கிருஷ்ணரை வெறுத்தான்னா, அவன் அந்த வெறுப்புல இருந்து விடுபடலை, அவனுடைய அன்பு வந்து போலித்தனமானது. எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தன் இல்லையோ அவன் யாரையும் அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே கிருஷ்ணர் மேல அவன் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான். கிருஷ்ணர் மேல அவனுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் எல்லா மற்ற விதங்கள்ல செயல்படுது. மற்ற நபர்கள் மேல அவன் அன்பு செலுத்தினாலும் சரி, அது உண்மையில அவன் கிருஷ்ணர் மேல கொள்ளக்கூடிய வெறுப்பு தான். அது எப்படி இங்க புரிஞ்சுக்கிறது, எப்படி யாராவது விளக்க முடியுமா? ஒருத்தர் வந்து இன்னொரு ஜீவன் மேல அன்பு செலுத்துறார், ஆனா அந்த அன்பு உண்மையில கிருஷ்ணர் மேல அவர் கொள்ளக்கூடிய வெறுப்பு தான். ஒருத்தன் இன்னொரு ஜீவன் மேல அன்பு செலுத்துறான் அப்படின்னா, அவன் எதுக்காக அன்பு செலுத்துறான்னா, தன்னை முக்கியத்துவம் வாய்ந்தவனா கருதிக்கொள்ள நினைக்கிறான், தான் வந்து பராமரிக்கக்கூடியவனா நினைக்கிறான். ஆனா கிருஷ்ணர் தான் பராமரிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத மறந்துறான். ஏகோ பகுனாம் யோ வித்ததாதி காமாம், ஒரே ஒரு முதலாளி இருக்கார் கிருஷ்ணர், அவர் தான் மற்ற எல்லாருடைய ஆசைகளையும் நிவர்த்தி பண்ற. ஆனா ஒரு ஜீவன் என்ன நினைச்சுக்கிறான், நான் வந்து இன்னொருத்தருக்குடைய ஆசையை நிவர்த்தி பண்றேன் அப்படின்னா என்ன, அது கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பினுடைய அடையாளம். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, குழந்தைகள் அமைதி காக்கும், கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, சுகுருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுக்கும் நான் தான் நண்பன்கிறார். ஆனா கிருஷ்ணர் மேல கிருஷ்ணரை கண்டு பொறாமையுடையவன், கிருஷ்ணரை கண்டு வெறுப்புடையவன் என்ன நினைக்கிறான், கிருஷ்ணர் கிடையாது சுகுருதம், நான் தான் சுகுருத், நான் தான் எல்லாருக்கும் முற்ற நண்பன். அந்த வெறுப்பினுடைய அந்த வெறுப்பு தான் மக்கள் மேல காட்டக்கூடிய ஒரு அன்பு மாதிரி வெளியில தெரியுது. அதனால எவனொருத்தன் கிருஷ்ண பக்தன் இல்லையோ அவன் இந்த வெறுப்புல இருந்து விடுபட்டு என்றுமே வர முடியாது. அவங்க எல்லாருமே வந்து இந்த கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு தான். அவங்க கிருஷ்ணரை வெறுக்கிறான், இல்ல இன்னொரு விதத்துல சொன்னா கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்தறதில்ல. அப்ப அந்த மாதிரி நபர்களை நம்ம வெறுக்கலாமா? யார் கிருஷ்ண பக்தர்களோ அவங்க கிருஷ்ண பக்தர் அல்லாதவர்களை வெறுக்கலாமா? அந்த வெறுப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? நம்ம சொன்னோம் இச்சா ஆசை அது வந்து கூடாது, ஆனா அதே ஆசை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கலாம். இப்ப அடுத்தது வெறுப்பு, வெறுப்பு கூடாது, ஆனா அந்த வெறுப்பு யார் கிருஷ்ண பக்தியில இல்லையோ அவங்க மேல இருக்கலாமா? ஏன் கூடாது? அப்ப அவங்க பண்றது தப்பு இல்லையா? அப்ப திருத்தணும். சரி, கிருஷ்ண பக்தியில அவங்களை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணணும். சரி, ஓகே.
மற்றவங்களும் இந்த கிருஷ்ணமூர்த்தியினுடைய வழிமுறையை கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்களுடைய அவங்க வந்து தவறான செயல்களில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடியத அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அவங்க வந்து நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை நம்ம வெறுக்கலாமா கூடாதா? சரி, ஆனா அவங்க செய்யக்கூடிய செயல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்களே. திருத்தணும்னு அவசியமே இல்லையா? ஆஹா, இது ரொம்ப தப்பாச்சு. அது ரொம்ப தப்பு. நம்மளுடைய பணியே வந்து எல்லாரையும் கிருஷ்ண பக்தர்களாகணும். அது சொல்றேன், கடைசியா வரேன் அந்த பாயிண்ட். இப்ப பிரபுபாத் இதே கேள்விக்கு பதில் கொடுப்பார். பிரபுபாத் பதில் கொடுக்கும்போது அவர் வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஆனா அதே சமயத்துல பிரபுபாத் வந்து இயேசு கிறிஸ்துவ மேற்கோள் காட்டுவார். இயேசு கிறிஸ்து சொன்னதுன்னு கிடையாது, அவர் வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படையிலானது. இது பாவிகளை வெறுக்காதே, பாவத்தை வெறுனர். பாவத்தை வெறுப்பாயாக, பாவிகளை வெறுக்காதே. அவன் செய்யக்கூடிய செயல்களை கண்டிப்பா நம்ம வெறுக்கிறோம், ஆனா அந்த நபரை வெறுக்கிறது கிடையாது, அந்த ஆத்மாவை வெறுக்கிறது கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு எப்படி நன்மை செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். ஆனா அவன் செய்யக்கூடிய செயல் கண்டிப்பா அதை நம்ம வெறுக்கணும், ஏன்னா அவன் வந்து தவறான செயல்களில் ஈடுபட்டு இருக்கான். அந்த செயல்கள் வெறுக்கத்தக்கவை, தீண்டத்தகாதவை, அருவறுப்பான செயல்கள். அதை எப்படி அருவறுப்பான அந்த செயல்களை ஒருத்தன் வந்து வெறுக்க ஆரம்பிக்கணும், அந்த பாவத்தை. ஆனா அந்த பாவிகளை வெறுக்கிறது கிடையாது. நம்மளும் பாவிகளாக தான் இருந்தோம், இல்லை இன்னும் இருக்கும், அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். வெளியில நபர்களை யாரையும் நம்ம வெறுக்கக்கூடாது, ஆனா அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து வெறுக்கணும். வெறுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு பார்க்கணும். அதுதான் உண்மையா அந்த வெறுப்பை வந்து நம்ம கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்துறதுக்கான வழிமுறை. அவங்க செய்யக்கூடிய செயல்களை நம்ம வெறுத்தோம் அப்படின்னா வெறுமன வெறுப்பு இருக்கக்கூடாது. அந்த வெறுப்பு அவங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கணும். நன்மையை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை பற்றி நம்ம புகட்டணும், கிருஷ்ண பக்தியை பற்றி புகட்டணும். அத அப்படி புகட்டுறதுக்காக ஒருத்தர் வந்து ஆசைப்படலாம். அவங்க பாட்டுக்கு போற வழியில போயின்னு இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம போற வழியில போறோம்னா நம்மளும் நம்ம போற வழியில போக முடியாது. ஏன்னா நம்ம போற வழியில இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மற்ற பக்கம்தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாவியா இருக்கான். அந்த பாவி கிட்ட எல்லாம் பிரச்சாரம் பண்ணி கிருஷ்ணரை நோக்கி அவனை கூட்டிட்டு வராத பட்சத்துல நம்மளும் பாவி ஆயிடுவோம். நம்மளை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை நம்ம கொடுத்தாகும். குறைஞ்சபட்சம் உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி சென்றடைய வேண்டும். அப்படி இல்லாட்டி கூட கூடிய வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களுக்காவது நம்ம கிருஷ்ண பக்தியை கொடுக்க பார்க்கணும். அப்படி நம்ம கிருஷ்ண பக்தியை கொடுத்தோம்னா இந்த கிருஷ்ண பக்தி வளர்ச்சி பெறும். அதுக்கு நம்ம ஆசைப்படலாம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாது. ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவருக்கு இருந்த அளவு ஆசை உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆசைகள் உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தர்கள் ஆகணும், உலகம் முழுக்க நகர சங்கீதம் நடக்கணும், உலகத்தினுடைய ஒவ்வொரு நகரங்களையும் கிராமங்களையும் மக்கள் எல்லோரும் கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கிருஷ்ண பக்தனா இருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டசபை லோக்சபால இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் கிருஷ்ண பக்தர்களால பிராமண தீட்சை அளிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆசை. பிரபுபாதர் இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்காக 1974-75 சம்திங் அப்போ அவங்க பிரதம மந்திரியா இருந்தாங்க. ஸ்ரீல பிரபுபாத் இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அப்போதைக்கு எமர்ஜென்சி பீரியட், அந்த காரணத்தினால அவரால் ரொம்ப நேரம் பேச முடியல.
அவர் இந்திரா காந்தி கிட்ட பேசுறதுக்காக 10 தலைப்புகள் வச்சிருந்த. அதுல ஒரு தலைப்பு இது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்ற எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பிராமண தீட்சை பெற்றவர்களா இருக்கணும்னு. ஏன்னா அப்பதான் அவர் சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டு போக முடியும். இல்லைன்னா சமுதாயத்தை எப்படி முறையா வழி நடத்தி கொண்டு போக முடியும்? சமுதாயத்தினுடைய தலைவர்கள் குருடர்களா இருக்கும்போது மக்கள் எல்லாரும் அந்த குருடர்களை பின்பற்றி குழியில தான் போய் விடுவாங்க. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் அப்படி ஆசைப்பட்டார். இன்னும் சொல்ல போனா ஸ்ரீல பிரபுபாத ஆரம்ப கட்டத்துல 1948 இல்ல 47 கடைசியில அப்ப அவர் கிரகஸ்தரா இருந்தார். 47 தான் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவரு இந்தியாவினுடைய தலைவர். அப்ப அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் சொன்னார், இந்தியா மக்கள் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு சொல்லக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு, ஆனா எப்படி வழிநடத்தி போறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. அதனால இந்த அரசியல் விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எங்கூட வாங்க, ஒரு மாசம் வந்து எங்கூட விருந்தாவனத்துல வந்து தங்குங்க, நான் உங்களுக்கு பகவத்கீதையை உபதேசிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த பகவத்கீதையை உண்மை உருள புரிஞ்சுட்டு மக்களை அதன் மூலமா வழிகாட்டலன்னு பிரபுபாத் கடிதம் எழுதினேன். பதில் இல்ல, ஏன்னா முட்டாள்கள், அதை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இல்லை. அப்படிப்பட்ட ஆனா பிரபுபாதருடைய ஆசை என்ன, இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தர்கள் ஆட்சி செய்யணும், இல்ல ஆட்சி செய்யக்கூடியவங்க கிருஷ்ண பக்தர்களா இருக்கணும். பிரபுபாத் சொன்னார், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கிருஷ்ண பக்தன் ஆகணும். அது பிரபுபாதருடைய ஆசை, நிச்சயம் ஒரு காலம் நிறைவேறும். எப்ப இன்னும் 10,000 இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் தலை தோங்கி இருக்க போகுது. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிருஷ்ண பக்தர் ஒருத்தர் அமெரிக்காவை ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டம் வரும். ஏன்னா பிரபுபாதருடைய ஆசை அது, பிரபுபாதருடைய ஆசையை கண்டிப்பா கிருஷ்ணர் நிவர்த்தி செய்வார். அதை எப்படி செய்வார், எப்ப செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பிரபுபாதருடைய ஆசை எப்படி இருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் நிறைவேறும். எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய குரு மகாராஜருடைய ஆசையை நிறைவேற்றினாரோ, அதுக்கு கிருஷ்ணர் எப்படி உதவி புரிஞ்சாரோ, அதே மாதிரி பிரபுபாதருடைய ஆசையையும் கிருஷ்ணர் கண்டிப்பா நிவர்த்தி செய்வார். ஆனா ஒரு கருத்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரபுபாத் ஆசைப்பட்டார், ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்பட்டார். ஒரு தடவை 1975 or 1976 அப்ப பிரபுபாதருக்கு ஆந்திராவினுடைய அமைச்சர் ஒருத்தர் கடிதம் எழுதினார், நீங்க வந்து உலகம் முழுக்க உங்களுடைய சீடர்கள் இருக்காங்க, இப்ப ஆந்திராவினுடைய இந்த குறிப்பிட்ட பகுதியில வறட்சி வந்திருக்கு, பஞ்சம் இருக்கு, அதனால அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நண்பட கொடுங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னார். பிரபுபாதர் அவருக்கு மறுபடி தகவல் அனுப்பினார். அவர் சொன்னார், நீங்க தான் சத்திரியர்கள் ஆட்சி செய்யறவங்க, நீங்க சத்திரியர்கள், நீங்க தான் பிராமணர்களுக்கு வந்து உதவி செய்யணும், பொருள் உதவி. பிராமணர்கள் உங்களுக்கு வந்து ஆன்மீக உதவி செய்வாங்க, ஆனா நீ ஏன் பிராமணர்கிட்ட வந்து பொருள் உதவி கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லாம சொன்னார். பிரபுபாத் சொன்னார், அப்புறம் எங்களுக்கு நீங்க வந்து வசதி செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு நீங்க பொருள் உதவி செஞ்சுதான். என்ன பொருள் உதவி? எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எல்லா மக்களையும் கூப்பிடுங்க. பிரபுபாத் சொன்னார், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்துக்கு கூப்பிடுங்க, ஒரு பெரிய மைதானத்தை ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுடைய ஊர் முழுக்க எல்லா இடங்கள்லையும் விளம்பரம் பண்ணுங்க, விளம்பரம் இதெல்லாம் அரசாங்கம் பண்ணித்தாங்க எங்களுக்கு, இதெல்லாம் அரசாங்கம் பண்ணி கொடுத்துனா எல்லா மக்களுக்கும் மத்தியில நாங்க வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றோம், அப்படி ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணோம்னா கண்டிப்பா மழை வரும்னு பிரபுபாத் சொன்னார். பிரபுபாருடைய ஆசை எல்லாரும் வரணும். பிரபுபாத் பல தடவை கேட்டார். ஒரு தடவை அமெரிக்கால இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருத்தர், உயர்ந்த போலீஸ் அதிகாரி, அவர் வந்து பிரபுபாட்ட கேட்டார், எப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு மோசமா இருந்தாங்களே ஹிப்பிகள், இவங்கெல்லாம் நீங்க எப்படி திருத்திட்டீங்க? இந்த ஹிப்பிகள் மட்டும் இல்ல, இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் எங்களால திருத்த முடியும், எங்களுக்கு நீ வசதி செஞ்சு கொடு, எங்களுக்கு வந்து எங்களுக்கு நீ வசதி செஞ்சு கொடு, எல்லாருக்கும் நாங்க பிரசாத விநியோகம் பண்ணும், எல்லா இடத்துலயும் ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்கணும், எல்லாரும் இந்த புத்தகங்களை பெறதுக்கு இதுக்கெல்லாம் நீ வசதி செஞ்சு கொடு
அப்ப கண்டிப்பா நாங்க வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும். ஷில பிரபா இந்த இயக்கத்தை வந்து ஏதோ 101 ஆரம்பிக்கல, அவர் வந்து அதாவது 101 நூத்தோட ஒன்னா, 100 எத்தனையோ இருக்குது, ஆயிரக்கணக்கான இயக்கமா இருக்கு, 1000 ஒன்னா அவர் ஆரம்பிக்கல, கூட்டத்தோட அவர் ஒன்னா அவர் சேர்க்கல, இது தன்னிகரற்ற இயக்கமா அவர் ஆரம்பிச்சார். மனித சமுதாயத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சார், ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஆரம்பிச்சார். இது வந்து ஏதோ சாதாரணமா நம்ம வந்தோம் போனோம் ஜபம் பண்ணோம் கீர்த்தனத்துல ஆடணும் பாடணும் பிரசாதம் சாப்பிட்டோம் போனோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கும். பிரபுபாதருடைய ஆசை என்ன, உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவனும் கிருஷ்ண பக்தர்கள் ஆகணும். சில பிரபுபாதர் நம்ம பார்த்தோம்னா அவருடைய ஆசைகள் ஒவ்வொருத்தரையும் இவ்வளவு பேராசப்படுறாருன்னு நம்ம கூட நினைக்கலாம், யார் முட்டாளோ அவங்க நினைப்பாங்க. என்னதுரா இது, இவர் ஒரு ஆன்மீக குரு ஆசையே படக்கூடாது, ஆனா இவர் ஏன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாரு, இவ்வளவுதான் ஆசைப்படுறாரு அப்படின்னு முட்டாள்கள் தான் அப்படி நினைப்பாங்க. யார் ஒருத்தவங்க கிருஷ்ண பக்தியினுடைய குறிக்கோளை புரிஞ்சுட்டாங்களோ அவங்க புரிஞ்சுக்க முடியும். பிரபுபாருடைய ஒவ்வொரு ஆசையும் முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியினால பொதிஞ்சிருக்கு. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், தன்னுடைய குருமாரால் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அவருடைய பேராசையினால பொதிஞ்சிருக்கு, மூழ்கி இருக்கு. அவர் அந்த அளவுக்கு ஆசைப்பட்டார். அவர் ஒவ்வொருத்தரையும் பிரபுபாருடைய சீடர்கள் புத்தகம் வச்சுட்டு வருவாங்க, ஆயிரக்கணக்கில் விநியோகம் பண்ணுவோம், லட்சக்கணக்கில் விநியோகம் பண்ணுவோம். பிரபுபா சொல்றார், இது 2 மடங்கு ஆகணும், இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் அதிகப்படுத்தணும். பிரபுபா சொல்றார், இந்த பேக் டு காட் ஹெட் மேகசின், அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைஃப் மேகசின், டைம் மேகசின், அதை எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய விதத்தில் இது வந்து ரொம்ப பிரபலமாகணும். இதெல்லாம் பிரபுபாதருடைய அதீத ஆசை, பேராசை. ஆனால் அந்த பேராசை எந்த பேராசையுமே இந்த துவந்தமும் கிடையாது, இந்த மோகனமும் கிடையாது, அவர் மயங்க கிடையாது. அவர் உண்மையில மயங்கி இருக்க எதுல, கிருஷ்ணர்ல மயங்கி இருக்க. கிருஷ்ணர் எல்லாரையும் மயக்கக்கூடியவர். கிருஷ்ணர் ஒரு பேர் மோகனம், அது கிருஷ்ணருடைய பேர்கள். அவன் மயக்கக்கூடியவர், எல்லாரையும் மயக்கக்கூடியவர். அந்த கிருஷ்ணர்ல மயங்கி பிரபுபாதர் அவருக்காக ஆசைப்பட்டார். அதுதான் நம்ம எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அது தேவை. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படணும். கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம ஆசைப்படணும். அதே மாதிரி இந்த கிருஷ்ண பக்தி ஒவ்வொரு பக்கமும் போகணுங்கிறதுக்கு நம்மளும் ஆசைப்படணும். அந்த ஆசையில எந்த தவறும் கிடையாது. அந்த ஆசை இன்னும் சொல்ல போனா அவசியம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய பாத்தியாவளியில சொல்றார், கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மத்திகி கிரியதாம் எத்திக்குதோ அப்பி லப்யத்தே தத்ர லௌல்யம் அப்பி மூல்யம் ஏக்கலம் ஜென்ம கோட்டி சுக்குருத்தினா லப்யத்தே. அவர் சொல்றார், கிருஷ்ண பக்தி ரசா, அதாவது இந்த கிருஷ்ண பக்தியினுடைய ரசம், அதனால இருக்கக்கூடிய இன்பம், கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மதி, கிருஷ்ண பக்தி ரச பாவித்த மதி கிரியதாம் எதி குதோபி லபியதே தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏக்கலாம் ஜன்ம கோட்டி சுக்ருதி ந லபியதே. இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது இதனால கிடைக்கக்கூடிய இன்பம், இந்த ரசம், இந்த சுவை, இது வந்து ஜென்ம கோட்டி சுக்ருதிர், கோடி கோடி ஜென்மமா நீங்க வந்து புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்கனாலும் கிடைக்காது. கோடான கோடி ஜென்ம நீங்க மரம் வச்சீங்கனாலும், கோடான கோடி ஜென்ம நீங்க ஆஸ்பத்திரி திறந்தாலும், கோடான கோடி ஜென்ம நீங்க கல்வி நிறுவனங்கள் திறந்தாலும், எத்தனையோ ஜென்மங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நல்லது காரியம் பண்ணாலும் கிருஷ்ண பக்தி கிடைக்காது. எப்ப கிடைக்கும்னா, தத்ர லௌல்யம் அபி மூல்யம் ஏக்கலாம், ஒரே ஒரு விஷயம் செஞ்சோம்னா கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அது என்னன்னா லௌல்யம், பேராசை, பேராசைப்படும். இந்த கிருஷ்ண பக்தியை நான் அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இந்த ஆசை இருந்ததுன்னா ஒருத்தன் கிருஷ்ண பக்தியை அடைய முடியும், இல்லைனா கிருஷ்ண பக்தி அடைய முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆசையோடு அந்த கிருஷ்ண பக்தியானது எங்க கிடைக்குதோ அங்க வந்து தாமதம் இல்லாம ஒருத்தன் போய் பிடிச்சுக்கணும்னு சொல்றார். தாமதப்படுத்தக்கூடாது, கிருஷ்ண பக்தி இங்க கிடைக்குது. சில பிரபுபாத தான் எல்லாருக்கும் சொல்றார், மொத்த உலகமும் வாங்க, எல்லாருக்கும் நாங்க உணவளிக்க முடியும், எல்லாருக்கும் நாங்க உறவிடம் கொடுக்க முடியும். கிருஷ்ணர் எல்லாரையும் பராமரிக்கிறார், ஏன் நம்மளை பராமரிக்க மாட்டாரா? பிரபுபாத் உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு ஆச்சாரியர். பிரபுபாதருடைய ஒவ்வொரு செயல்களையும் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். உலகத்துல உலக மக்கள் நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு மாற்று கருத்தை அவர் கொடுத்தார், புரட்சியை வெளிப்படுத்தினார். ஸ்ரீல பிரபுபாத் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும், ஆனா
கிருஷ்ணருக்காக, தனக்காக கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை நம்ம நம்மளுக்காக ஆசைப்பட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு நம்ம கிருஷ்ணருக்காக ஆசைப்படக்கூடிய நிலைக்கு நம்ம நம்மளை உயர்த்தி கொள்ளணும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். சபைப்பும் சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜ அஹைத்துக்கி அப்ரதிகதா ஏ ஆத்ம சுப்ரசித்தி. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. இவருடைய கேள்வி என்னன்னா, பக்தி தொண்டு அந்யாபிலாஷித்த சூன்யம்னு சொல்றீங்க, அது புரியுது, அதாவது எந்த ஆசைகளும் இல்லாம செய்யப்படணும் அப்படிங்கிற கருத்து. அதே சமயத்தில் தங்கு தடை இல்லாம செய்யப்படணும் அப்படிங்கிறது என்னங்கிற, இந்த ரெண்டுமே அவசியம். இதர வித ஆசைகள் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் இந்த பக்தியானது தங்கு தடை இல்லாம இருக்கணும். அதை தான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லித்தரும். சவை பும்சாம் பரோ தர்மம் எத்தோ பக்தி ரதோக்ஷஜா அகை துக்கி அப்ரதிகதா ஏ ஆத்ம சுப்ரசீததி. அதாவது இருக்கிறதுலே பரோ தர்மம், இருக்கிறதுலே மிக உயர்ந்த தர்மம் என்னது? அதோக்ஷஜா. அதோக்ஷஜா ஆனால் கிருஷ்ணருக்கு இன்னொரு பெயர், வீழ்ச்சி அடையாத கிருஷ்ணர் எல்லாரையும் விட உயர்ந்தவர். அதோக்ஷஜா, அவருக்கு பக்தி பண்றது தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த தர்மம், பரோ தர்மம். அது எப்படி இருக்கணும் அந்த பரோ தர்மம்னா, அகை துக்கி அப்ரதிகதா. அப்படின்னா எந்த வித ஆசைகளும் இல்லாம இருக்கணும், சுயநல ஆசைகள் இல்லாம இருக்கணும், அதே சமயத்துல தங்கு தடை இல்லாம இருக்கணும். அப்படின்னா என்ன? இப்போ ஒருத்தர் சொல்ற பௌதிக விஷயத்து மேல பற்று இல்லாம இருக்கார், ஆனா நம்ம ஜபம் பண்ண சொல்றோம், ஜபம் பண்ற ஒரு நாள் 16 மாலை பண்றது, இன்னொரு நாள் 2 மாலை பண்றது. ஓ, இவர் சொல்லிட்டாரு, பிரபு நம்மளை சொல்லிட்டாரு, பண்ண சொல்லி சொல்லிட்டாரு, நம்ம வந்து 16 மாலை பண்ணலாம் பண்றது, அப்புறம் இன்னொரு நாள் ஜபமே பண்றது கிடையாது. அப்படின்னா அந்த பக்தி வந்து தங்கு தடையின்றி இல்லை, அது நின்று வருது. அப்படி பக்தி வந்து நிலையா இருக்கும், நிலைத்த பக்தி இருக்கும், ஸ்திரமான பக்தி வேணும். பகவான் கிருஷ்ணர் அடுத்த பதத்துல சொல்றார், தேசாம் துவந்தகத்தம் பாக்கம் தேஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே துவந்த மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவிருதா. கிருஷ்ணன் சொல்ற, யார் ஒருத்தன் வந்து இந்த துவந்தா மோகா இதுல இருந்தெல்லாம் விடுபட்டுட்டானோ அவன் வந்து எனக்கு பக்தி பண்ணுவான். எப்படிப்பட்ட பக்தி? திருடவிருதா, நிலையான பக்தி பண்ணுவான். இன்னொரு விதத்துல சொன்னா தங்கு தடையில்லாம பக்தி பண்ணுவான், அவனுடைய பக்தி நிலைச்சு இருக்கும். ஒரு சிலர் பார்க்கலாம், ஒரு வாரம் கோயிலுக்கு வருவாங்க, 2 வாரம் வரமாட்டாங்க, அப்படின்னா அவங்களுடைய பக்தி தடைபட்டு தடைபட்டு வரும். அப்படிப்பட்ட பக்தி இருந்ததுன்னா நம்ம குறிக்கோளை அடைய முடியாது. பக்தி தங்கு தடை இல்லாம இருக்கும், தடையின்றி பக்தி, அதே சமயத்துல ஆசைகளின்றி பக்தி. வேற ஏதாவது கேள்விகள்? வேற கேள்விகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய ஆசை எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் ஆசைப்பட்டார், நான் சொன்னேன் பிரபுபாதர் எவ்வளவோ ஆசைப்பட்டாருங்கிறத, அவருடைய ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காவது நம்ம ஆசைப்படணும், குறைஞ்சபட்சம் அதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம கிருஷ்ணருக்காக ஆசைப்படுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல, கிருஷ்ணருடைய ஆசை என்னன்னு நமக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் பிரபுபாதருடைய ஆசை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் தொடர்ந்து வர்றோமோ, யாரெல்லாம் தொடர்ந்து பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறோமோ, யாரெல்லாம் தொடர்ந்து பிரபுபாதருடைய இயக்கத்தோட சங்கம் வச்சுருக்கோமோ, அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆசை என்ன. அவர் பல விஷயங்களை ஆசைப்பட்டார், அதுல ஏதாவது ஒரு ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சதை, நம்மளால முடிஞ்சதை அப்படின்னு சொல்றதோட நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிரபுபாதருடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்.